ஆமா கைஸ், 2550 2550 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா பத்தி இதை பத்தி நான் அப்டேட்ஸ் என்னால சரியா வந்து அப்டேட் பண்ண முடியல இன்ஸ்டாவிலயும் எதுலயுமே. ஐ எம் சோ சாரி, சில பல காரணங்களால என்னால முடியல. ஓகே கைஸ், வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஸ்டூபிட் பாய். ஆமா கைஸ், ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை பத்தி ஒரு சின்ன இன்டர் கொடுக்க நினைச்சேன், அதுக்காக தான் இந்த ரைடு பாத்தீங்கன்னா செம்மையா போச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணேன். இதுல வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ், வெயில்ல மாட்டினது, பிளஸ் வந்து மலையில மாட்டினது, நடுக்காட்டுல போய் மாட்டிட்டு நைட்டு தூங்க வண்டி ஓட்டினது, நிறைய எப்படி சொல்றது, நிறைய க்ளோஸ் கால்ஸ், ஆக்சிடென்ட், எப்படி சொல்றது, சரியா சாப்பிடாம நிறைய இருந்துச்சுங்க. ஆனா வந்து போய் கடைசியில என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணும்போது, ஒவ்வொருத்தையும் நான் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணது வேற லெவலுங்க. இப்போ 26 பேர்ல என்னால ஒரு 20 பேர் தான் பார்க்க முடிஞ்சது. ஒரு சில காரணங்களால சில பேர் என்னால பார்க்க முடியல. நான் அதை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லி உங்களோட வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா வீடியோஸ்ல போய் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் பண்ணாத புது கண்டென்ட், நண்பர்களை தேடி அப்படின்னு பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். சப்போஸ் பார்க்காதீங்க, தெரியாதீங்க, இதில் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. இதை பத்தின இந்த சீரீஸ், இப்போ நான் பண்ற போற சீரீஸ் வந்து நண்பர்களை தேடின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருப்பேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ரெகுலராக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன ஏன்னு சொல்லி எல்லாமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி என்ஜாய் பண்ணி, என்ன நல்லா இருக்கா, என்ன இதுன்னு சொல்லி எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம். இந்த நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்குவிக்கிறீங்களோ, அதை பொறுத்த நெக்ஸ்ட் டைம் நான் டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட ஐடியாஸ் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்துக்கள் பிளக் அண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிங்க, அதை அப்டேட்ஸில் வரும். இந்த புது கண்ணாடா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரி சொல்ல மாட்டேன், எந்தெந்த ஊருக்கெலாம் போனாங்கிறத பற்றி சொல்லிக்கிற ஃபஸ்ட்டு. நம்ம பயணத்தோட ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து ஊட்டி போனேன். ஊட்டியிலேருந்து புளியம்பட்டி, கோபி, பெங்களூர், சென்னை, தேனி, மதுரை, தென் ஸ்ட்ரைட்டாக வந்து திருவனந்தபுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, பாலக்காடு, திரும்பி கோயம்புத்தூர் வந்துட்டு அப்புறம் தென் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்குள்ளே நடந்ததெல்லாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க, அதை எப்படி சொல்ல தெரியல. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் மிஸ்.ஸ்டூபிட் பாய். ஆமாம் கைஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவினாசி அப்படியே கோயம்புத்தூர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஓசூர் போகிறேன். இது நம்மளோட பிளானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 3000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் வருதுங்க. எத்தனை நாள் ஆகும்னு தெரில, முடிக்கிறதுக்கு நம்ம முடிச்சுட்டு வரப்போகிறோம். ஓகே, இந்த ரைடு வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரோ ஹெவி ரெடியாக நிற்கிறான். ஆப்கேஸ் டேங்க் பேக் எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாமே போட்டு ரெடியாக இருக்கான். இப்போது நம்ம கிளம்ப போகிறோம். சரி, மற்றதெல்லாம் நான் ரன்னிங்கில் சொல்கிறேங்க. வாங்க போகலாம். வீடியோ பார்க்கும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திரிகை பிள்ளைங்க மிஸ் பண்ணிங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் அப்டேட்ஸில் வரும். ஓகே சார், வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு கிளம்பிச்சோ. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது கிளம்பியாச்சு. உனக்கு ஃபஸ்ட்டு அவினாசி ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான், அவன் பேர் சங்கர், அவனை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வழி எடுப்பதற்காக நம்ம புவி ரைடர் வந்திருக்காரு, கூட்ட வருஷம் வாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரின்னு வந்தாப்பில். ஏன்னா அவர் தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுத்தாரு, அதுக்காக எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் பதினஞ்சு கொஞ்சம் அவர்தான் கொடுப்பாரு, எதுனா ஒன்றா. ஸோ அந்த மனுஷனை கூப்பிட்டேன். ஓகே எஸ், நான் மெயின் ரோடு பைபஸ் போயிட்டு உங்களுக்கு நான் கன்வியூ பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரு. சரி ஜி, பார்ப்போம், போட்டுக்குங்க நம்மளுக்கு. ஓகே ஜி, தேங்க்யூ. கூப்பிடுங்க. ஆ, கண்டிப்பாக கூப்பிடு, அப்போ கூப்பிட்டே இருக்கேன். ம், எடுத்து வேணா உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் நான் போட்டுருவேன், எங்கே இருக்கேன் நோட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள்.
சரி சரி போயிட்டு வரேன் பார்க்கலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கறேன். ஓகே காய்ஸ், மங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். அதாவது இதோ யாரே பண்ணாதது புதுசாக நான் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியும். ஒரு கெஸ்ட் இருக்குது, 25 பேருங்க. 25 பேரில் மிஸ் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பார்க்காம நான் வரவே மாட்டேன். அவங்க எங்கே போனாலும் சரி அங்கேயாவது போய் பார்த்துருக்கா ட்ரை பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நெர்வஸாக இருக்குது, பிளஸ் வந்து கொஞ்சம் ஹோம்ஸ்டிக் இருக்குது. அது இருக்கிறது தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைமே. அதாவது வந்து அவ்வளோ பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோட போனேன், அப்போ எனக்கு தெரிஞ்சிக்கல. இப்போ வந்து சோலோவாக 3000 கிலோமீட்டர் ஒரு ஆள் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எப்படி ஒரு எப்படின்னு சொல்ல தெரில, ஒரு மாதிரியாகவே இருக்கான் மைண்டு. இப்போ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சங்கருங்க, அவன் வந்து இங்கே அவினாசி பையன் தான். கொஞ்சம் அதாவது பேச ரொம்ப டைட் ஆகிப்பாவன். பார்த்தீங்கன்னா தூக்கம் இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன், எப்படி தூங்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் முடிச்சுக்குவோம், இங்கேயே அடிச்சு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு 3000 கிலோமீட்டர் தமிழ்நாடு கேரளா ஃபுல்லா இன்னைக்கு சார்ஜ் நான் மட்டும் சரி தெரியும் போயிட்டு ஓகே கேஸ். பெட்ரோல் பைக் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் அடித்தேன், 1075 ரூபாய் வந்துச்சுங்க. வந்துட்டோம். ஆ எல்லாருமே வந்து ஒர்க்கிங் டைம், ஸோ எல்லாருமே ஒர்க்குக்கு போவாங்க. நம்ம அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு போனோமா, டக்குன்னு பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கேன். இந்தமாதிரி டாப் பாக்ஸுக்கு நம்ம கூட யாராவது கொண்டு வர மாதிரி ஃபீலாக இருக்கு. டக்குன்னு போசா பயம் வந்து பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிளா, அவங்க வந்து இங்கே கோயம்புத்தூர் கேஎம்சி வச்சுருக்குல அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. போய் இப்போ அவங்கள பார்க்க போகிறோம். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்போ ஃபுல்லாக பார்க்கணும். லைனில் எப்படி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நமக்கு, ஆனால் வந்து எல்லாரையும் பார்க்க முடியுமான்ற தகவல் ஓடிட்டே இருக்கிறேன் அவங்க. ஏன்னா இந்த ஐடியா வந்து நான் 1 மணிக்கு முன்னாடி எல்லா வீடையும் கேட்டு அந்த மாதிரி கேட்டு வச்சுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அளவுக்கு ஒரு ஒட்டி ஒர்க் இருக்கும், ஒர்க் ஒட்டி இருக்கும். நம்ம போய் அச்சீவ் பண்ணுறவங்க நமக்கு ஒரு வீடு. நான் என்ன சொல்லிட்டேன், எனக்காக ஒரு 10 கொண்டமாவது வாங்க, நான் இவ்வளோ தூரம் வரேன்னு சொல்லி கம்பல் பண்ண வச்சுருக்கேன். போட்டு நான் முடிஞ்சாலும் நான் வாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யாரையுமே விடக்கூடாது. எப்படியாவது ஒன்று அவங்க உத்தரவுமா சேர்ந்து போய் பார்த்தோம்னா விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்கேன், நம்ம ரயில்வே தான் ஃபஸ்ட்டு ஓகே இருக்குது. எத்தனை ரோகேட் நான் கிராஸ் பண்ண போகிறோம் எனக்கே தெரியல கை. ரயில் போட்டு ஏகப்பட்ட ரோகேட் இருக்கேன். இப்போ 9:30 ஆச்சு. 9:30 3 நாள் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நம்ம நினைக்கிற டைம் ஆகாது. நல்லாவே தெரியுது. இதோட காய் எப்படியே ஒன்று கம்ப்ளீட் பண்ணுவோம், வீடை கொஞ்சம் அதிகம் பண்ணுவோம். காய் நம்ம இப்போ பார்க்க போகிற ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பிரமிளா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு செம்ம கைண்டட் பர்சனுங்க. எல்லாருமே வந்து செம்ம கைண்டட் பர்சன் அவங்க. இதனால செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்துருவாங்க. இல்லையாதுமே செம்மையாக கேர் எடுத்து பார்த்துருவாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை. ஏன்னா அவங்கள பார்த்தது கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்ச உடனே ஃப்ரெண்டோட மேரேஜில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு 4 வருஷத்துக்கு மேலே 5 வருஷம் பார்க்க
கழிச்சு எப்படி தான் உங்களை பார்க்க போறேன். என்சிபி காலேஜில் படித்தேங்க. என்சிபி காலேஜில் மூணு வருஷம் கோர்ஸ் இருந்தது. அப்புறம் பார்த்தா கேஎஸ்சிஹெச்சில் ட்ரைனிங் போவோம், இந்த லேப் ட்ரைனிங் போவோம். அதுவும் மூணு வருஷம் அங்கே போனோம். தமிழ் இருக்கு எனக்கு பேசுகிறேன் தமிழ் தேவைப்பட்டது எங்கே பேசிட்டே இருக்கோம். அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்போம். அது லேப்லாம் போயிட்டு இருந்தால் கேஎஸ்சி லேப்லாம் அது தமிழப்படையாக இருக்கும். நாங்கள் பண்ணலாம் அந்த மேடம் இந்த யூனியன் டெஸ்ட் பர்சேஸ் அந்த மாதிரி கோர்ஸ் மாதிரி தான் அந்த கோர்ஸ் தான் லேப் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் தான். இப்போ நம்ம டிகிரியை வந்து அந்த காலேஜில் பண்ணுறோம் சேர்ந்தானுங்க. நானும் சேர்ந்து வந்து நான் கேட்டேன், நான் வந்து ஐடி கேட்டேன். ஐடி கேட்டதை கம்ப்யூட்டர் கேட்டு அதுவும் கிடைச்சேன். இதுதான் இருக்குதுன்னாங்க. சரி குடுங்கன்னு வாங்கிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கானுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி ஓகே அங்கே இருந்தாலும் அங்கே வச்சேன். டிகிரி டிகிரி தான் படிக்கணும் படித்தேன். பட் வந்து நம்ம கற்றுக்கிட்டேங்க. நீட்டாக எல்லாமே பண்ணுவோம். அவங்க வந்து படிக்கிறது வராது. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் மாறிங்க நம்ம. பார்த்து முடிச்சிட்டோம் தம்பியில. அடுத்து ஃப்ரெண்டு கூப்பிட்டேன், சுவிச் ஆஃப்னு வருது. ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து போவோம். எப்படி கோயம்புத்தூர் முடிச்சு போகிறது அவங்க நான் பார்த்தா கூட பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இது உக்கரம் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எடுக்கலை. நேற்று சொன்னாங்க அவங்க கண்டிப்பாக இருக்குமாட்டி அவங்க செக்அப் போகணும்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து முடிஞ்சால் இப்போ பார்ப்பேன். அப்படி பார்க்க முடியலனா கேரளா போய் திரும்பி கோயம்புத்தூர் வழி தான் வந்தாகணும். ஸோ அப்போ வரும்போது அப்போ பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கவுண்டம்பாளையம் போகிறேங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறேன். பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்க கவுண்டம்பாளையத்துக்கு சீக்கிரம் போகணும். இங்கிருந்து பாத்தீங்க கணபதி போகணும். கணபதி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனையும் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, இங்கே போகணும்னு சொல்லிட்டான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போக பார்க்கணும். சிக்னல் பயணத்துல நீங்க மாட்டினீங்கன்னா இருக்கியா எல்லா சிக்னலுமே மாட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு இது அப்போ சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நான் வந்த ரெண்டு சிக்னலையும் தப்பிச்சு வந்துட்டேன். எப்படி மாட்டாவிட்டால் ஓகே சொல்லி முடித்தேன். இந்த சிக்னலில் மாட்டிக்கிட்டேன். வேறு லெவல் வேறு லெவல். இன்னும் 80 seconds இருக்குப்பா. இப்போது சின்ன சேஞ்சு கவுண்டமாலையும் போகலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கொஞ்சம் அர்ஜென்ட் எங்கே வெளியே போகணுமா ஆஃபீஸில். ஸோ லேட்டாக இருந்தால் போனால் 1 hour ஆகண்டா வர்றதுக்கு அப்படின்னா. ஸோ நான் வந்து இப்போது நேராக வந்து கணபதி போகிறேங்க. கணபதி போய் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கவுண்டமாலையெல்லாம் போக போகிறேன். எவ்வளோ சேஞ்சு சொல்லி பாருங்க. சரி ஓகே பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கவுண்டம்பாளையம் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் நவ இந்தியாவில் இருக்கேன். இங்கேருந்து ரைட் எடுத்துடுறேன். ரைட் எடுத்து நேராக பஸ் ஸ்டாப் ரூட்டு போகுது. அங்கே போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து கணபதி போய் அவனை பார்த்துட்டு தென் திரும்பி கவுண்டம்பாளையம் போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 kilometers வருது. 6 kilometers வருதுங்க. ஹெவி டிராஃபிக், எல்லா வகை டிராஃபிக் இருக்குதுன்றாங்க. கட்டெடுக்கலான்ட்டுங்க டக்குன்னு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு பார்க்குற அவர் போயிடுவார் வந்து டக்குன்னு பிரேக்கை போட்டாப்புல. நான் சைடு எடுத்துட்டேன். சைடு எடுத்து எங்கேயாவது என் கண்ணாடி ஒரு அடி நச்சு வந்துடுச்சு. என் ஷோல்டர் ஒரு அடி ஃபஸ்ட்டு சம்பவம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரைடு ஒரு அனுபவம் தானே கற்றுக்குவோம். காலேஜ் டைம்லாம் இந்த ரோட தான் மேஸே மிஸ் பண்ணுறது. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப் கிட்ட, காந்திபுரம் பஸ் ஸ்டாப் கிட்ட செந்தில் குமரன் தியேட்டர் இருக்கு காய். நாங்கள் மேக்ஸிமம் அங்கே தான் படம் பார்க்க போவோம். அது 1 kg. இந்த ரெண்டு பக்கம் மட்டும்தான் மேக்ஸிமம் படம் பார்க்க போகிறது. கடைசி நேரத்தில் டிக்கெட் இருக்கிறதுக்காக அழுத்தி பிடிச்சி போவோம். அதெல்லாம் செம கூத்து. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிஜனன். அவன் பேர் நிஜனன். நான் கண்ணாடின்னு கூப்பிடுவேன். ஆள் வந்து காலேஜ் படிக்கும்போது உள்ளே வச்சிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எருமையாட்ட ஆகிட்டான். கொஞ்சம் தொழுபுலிட்டு ஆகிட்டான். கிளாஸ்க்கு ஒரு பிளே பாய் இருப்பாங்களாங்க. அந்த மாதிரி வந்து அவன் வந்து கொஞ்சம் பிளே பாய்.
அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸ்லயே இருக்க மாட்டான், ஸ்போர்ட்ஸுக்கு போறா என்சிசிக்கு போறா அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு புத்து போட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து கணபதி ரோடுங்க, அது கணபதி மேட்டுப்பாளைய ஓடுது, நம்ம அதுதான் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ கணபதியில் இருக்கோம். அவன் வந்து ஒர்க்கு பார்த்தீங்கன்னா லேப்ல ஒர்க் பண்றான். இல்லை பதினொன்னே காலத்துக்கு லேப் சாம்பிள் கொடுக்க போனா, சாம்பிள் கொடுக்க போனா வரக்கு ஒரு நாள் ஆகலாம் அப்படியும் தொலைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே அவனை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இப்போ அவனை பார்த்துட்டு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா நிதினன்ற ஃபண்டிங்கே இருக்கும், இப்போ நம்ம அவனை தான் பார்க்க வந்திருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிஜத்தன் இவர் தான், இவரை பற்றி நிறைய புகழ்ந்துட்டு வந்தேன். நான் சொன்னதால இந்த பையன் தான் இவர். நீ தப்பா சொல்லுங்க வச்சா, நீ கிளாஸ் நம்ப முடியாது, கிளாஸ்ல இருக்க மாட்டேன். நோட்டிவ் நிறைய மட்டும்தான் அது அது மட்டும் தான், மற்றதெல்லாம் இருந்து பையன் கிடையாது. இவன் தான் பார்க்க வந்தோம், பார்த்துட்டேன். இவன் ஒர்க் பண்ணுற லேபுங்க எது கோயம்புத்தூரில் கணபதியில் இருக்குது. அதான் அர்ஜென்ட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னால் அதான் இங்கே அவசரமாக வந்துட்டேன். உனக்கு இங்கேருந்து நான் அடுத்து வீட்டுக்கு போக போகிறேன். எதை சொல்லணும், இவனெல்லாம் நம்பாதீங்க. சும்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களோ தயவுசெய்து. ஓகே கைஸ், அப்படியே பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ப்ளஸ் நான் போகிறேன்.